ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் ஆன்லைனில் பெட்ஷீட் வந்து வாங்க போகிறீங்கன்னா எதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும் அப்படின்றத உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி வந்து ஃப்ளிப்கார்ட் வந்து எடுத்திருக்கேன். நான் ஏற்கனவே வந்து இதில் பெட்ஷீட் வாங்கி ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த அவேர்னஸ் வீடியோ. நீங்கள் பெட்ஷீட் வாங்குறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் வந்து உங்களோட பெட் சைஸ். பெட் சைஸ் வந்து சிங்கிள், டபுள், கிங், குயின் இப்படின்னு ஃபோர் வெரைட்டிஸில் வருது. நீங்கள் சிங்கிள் பெட்டுக்கு வாங்குனீங்கன்னா ஆனால் பெட்ஷீட் வந்து டபுள் பெட்ஷீட்டாக இருக்கணும். ஏன்னா தண்ணியில் போட்டதும் பெட்ஷீட் வந்து உங்களுக்கு ஷ்ரிங்க் ஆகும். அடுத்தது நீங்கள் மறுபடியும் பெட்டில் போடும்போது துணி பத்தும் பத்தாத மாதிரி இருக்கும். அதனால் அடுத்த இன்ச் வாங்குறது பெட்டராக இருக்கும். நீங்கள் சிங்கிள் மறுபடியும் சொல்கிறேன், சிங்கிள் பெட்டுக்கு நீங்கள் டபுள் பெட்ஷீட் வாங்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா காட்டனான்னு பார்த்துக்கோங்க. காட்டன், த்ரெட் கவுண்ட், இந்த ரெண்டுத்தையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. த்ரெட் கவுண்ட் அதாவது பாருங்கள் 144 TC இருக்குது. 144 TC அப்படின்னா என்னென்னா நம்ம பெட்ஷீட்டோட த்ரெட் கவுண்ட் வந்து எவ்வளவு இருக்குன்னு அர்த்தம். த்ரெட் கவுண்ட்ன்றது என்னென்னா ஒவ்வொரு ஸ்கொயர் இன்ச்சஸ்லையும் எவ்வளவு நூல் வந்து அவங்க வீவ் பண்ணியிருக்காங்கன்றதுக்கு தான் இந்த த்ரெட் கவுண்ட். எவ்வளவு த்ரெட் கவுண்ட் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுள் அதிகமாகுதுன்னு அர்த்தம். இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், டியூரபிலிட்டி, சாஃப்ட்னஸ், கலர் அட்ராக்ஷன், அதாவது கலர் தன்மை, அந்த டியூரபிலிட்டி, துணியோட சாஃப்ட்னஸ், இதெல்லாம் வந்து எவ்வளவு வந்து உங்களுக்கு இருக்கும்ன்றதுக்கு தான் இந்த த்ரெட் கவுண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காட்டனா இல்லையான்னு அதையும் கவனிச்சுக்கோங்க. காட்டனா இல்லாமல் பாலி காட்டன் அப்படி இருந்தாலும் நீங்கள் வாங்கலாம். பட் மைக்ரோ ஃபைபர்னு ஒரு மெட்டீரியல் இருக்கும், தயவு செஞ்சு அதை வந்து வாங்காதீங்க. பார்த்துக்கோங்க இந்த மைக்ரோ ஃபைபர் 120 TC இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் இதை வந்து தயவு செஞ்சு வந்து வாங்காதீங்க. 120 TC. ஸோ உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுள் வந்து இருக்காது. ரொம்ப வந்து கம்ஃபர்டாக இல்லாமல் கொஞ்சம் வந்து பாலிஸ்டர் மாதிரி இருக்கும். நார்மலாக வந்து நம்ம துணி வந்து பாலிஸ்டர் துணியானாலே நம்மளுக்கு வந்து இரிட்டேஷன் கொடுக்கும். அதே போல் தான் பெட்ஷீட்டும். காட்டன் பெட்ஷீட்டாக இருந்தால் உங்களுக்கு தூங்கும்போது எந்த ஒரு இரிட்டேஷன் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக தூங்கலாம். அதனால் நீங்கள் வாங்குற பெட்ஷீட் முதல்ல காட்டனாக, த்ரெட் கவுண்ட் வந்து 140 மேலே இருக்கான்னு இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் பெட்ஷீட்டை வாங்கிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ரீப்ளேஸ்மெண்ட் அப்படி இல்லைனா அதை ரிட்டர்ன் பீரியட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வாங்கின ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு செட் ஆகலை, அதை ரிட்டர்ன் பண்ணணும்னா அது எவ்வளோ நாள் ரிட்டர்ன் இருக்குது இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த ரிட்டர்ன் பீரியட் வந்து இல்லைனா உங்களுக்கு செட் ஆகலைனா கொடுக்கறது ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அதனால் ரிட்டர்ன் பாலிசி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் தான் நீங்கள் கவனிக்கணும். இதெல்லாம் கவனிச்சுட்டு பெட்ஷீட் வந்து வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பாலி காட்டன், காட்டனாக இருந்தால் வாங்குங்க. ஒரு இன்ச் அதிகமாக வாங்குங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே உங்கள் பெட்ஷீட் வந்து எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்கும். நான் வாங்கின பெட்ஷீட் பார்த்தீங்கன்னா இதுதான். நான் வந்து என் வீட்டில் இருக்கிறத வந்து ஃபோட்டோ உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். பட் இந்த அளவுக்கு இதே மாதிரி எக்ஸாக்டாக இருக்காது. தலகாணி கவர்லாம் இந்த மாதிரி இருக்காது, பிளாக்காக இருக்கும். நான் பண்ண தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் பெட் வந்து டபுள் சைஸு. ஸோ நானும் வந்து ஓகே டபுள்னு இருக்குது, நம்ம இப்படியே வாங்கிடலான்னு வாங்கிட்டேன். எனக்கு வந்து கொஞ்சம் பத்தும் பத்தாத மாதிரி இருக்குது, ஒரு பக்கம் இழுத்த மாதிரி இருக்கும். எனக்கு எக்ஸாக்டாக தலகாணியெல்லாம் தலகாணி கவர்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும். சின்ன குழந்தைங்களோட தலகாணி தான் அதில் போட்டு வச்சுருக்கேன், அந்தளவுக்கு சின்னதாக இருக்கும். பெட்ஷீட்டெல்லாம் இந்தளவுக்கு ஒன்றும் பெருசாலாம் இல்லை, உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. ஸோ நான் வந்து சின்ன சைஸாக வாங்கினது தப்பாக போச்சு, டபுள்னு கொடுத்துட்டேன் நான். நான் பெரிய சைஸ் வாங்கியிருக்கணும், அதனால தான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ நீங்கள் இதெல்லாம் கவனிச்சுட்டு நீங்கள் வந்து பெட்ஷீட் வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்தால் வந்து நீங்கள் கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.